இந்த தேர்தலிலே மூன்று சமூகங்கள், ஒரு மதத்தை சார்ந்தது, ஒன்று தொழிலை சார்ந்தது, ஒன்று சமூகத்தை சார்ந்தது, குறிப்பாக கிறித்தவர்கள், இரண்டாவது தேவேந்திர குல வேளாளர்கள், மூன்றாவது மீனவர்கள் ஆகிய இந்த மூன்று சமூகங்கள் அரசியல் அநாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சமூகத்திலிருந்து நேரடியான பிரதிநிதிகள் யாரும் இல்லை. திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், அல்லது மற்ற எந்த கட்சிகளாக இருக்கலாம். திருவாளர் பெஞ்சமின் அவர்கள் இருக்கின்றார் அதிமுகவின் பிரதிநிதியாக. திருவாளர் இனியோ இறுதியராஜ் அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றார் திமுகவின் பிரதிநிதியாக. இவ்வாறாகத்தான் ஒவ்வொரு சமூகத்தின் பிரதிநிதிகள் அவர்கள் சார்ந்த அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளாக களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த மூன்று சமூகம், குறிப்பாக கிறித்தவர்கள், தேவேந்திரர்கள், மீனவர்கள், இந்த மூன்று சமூகம் இந்த தேர்தலிலே ஒரு அரசியல் அநாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வருத்தமான மனநிலையில் கிறித்தவர்களாகிய நாங்கள் தமிழகத்தில் ஏறக்குறைய 7% கடந்து மக்கள் தொகையில் இருக்கின்றோம். தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளை கொண்ட ஒரு சமூகமாகவும் கிறித்தவர்களும் இஸ்லாமியர்களும் இங்கே இருக்கின்றோம். இந்த சமூகத்தின் ஜனநாயக கடமையை உணர்ந்து எந்த கட்சியும் எங்களிடம் ஆதரவு கேட்டு வரவில்லை. யாரும் எங்களை வந்து பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்ளவில்லை. ஆனால் நாங்களாகவே முன்வந்து எங்களுடைய ஜனநாயக கடமையை உணர்ந்து இன்று கிறித்துவ மக்கள் களத்தின் பொதுக்குழுவினை, சிறப்பு பொதுக்குழுவினை கூட்டி ஒரு தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றியிருக்கின்றோம். எதிர்வரும் தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் அமைந்துள்ள மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிப்பது என இன்று நடைபெற்ற கிறித்துவ மக்கள் களம் மாநில பொதுக்குழுவில் ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டது. மத்தியில் ஆளும் மதவாத சக்திகள் ஒரு சமூக ஒற்றுமையை சீர்குலைத்து மாநில சுயாட்சி கொள்கைகளை தகர்த்து ஒட்டுமொத்த அதிகாரத்தை தனதாக்கிக் கொள்ளும் வேலையை ஒருபுறம் செய்து வருகின்றது. பதவியை தக்க வைத்து கொண்டு பணத்திற்காக சூழ்நிலை கைதி போல மாநிலத்தின் உரிமைகளை தாரை வார்க்கும் எடுபிடி ஆளும் கட்சி மறுபுறம். மறைமுகமாக இவர்கள் போடும் எலும்பு துண்டுகளுக்காக ஓட்டை சிதறடிக்க, மதவாத சக்திகளை வெற்றி பெற செய்ய துடிக்கும் குள்ளநெறிகள் இன்னொரு புறம். தமிழகத்தில் நடைபெறுவது அதிமுக ஆட்சியா அல்லது மதவாத பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியா என்கிற கேள்வி எழும் அளவிற்கு மாநில ஆட்சியாளர்கள் தன்மானத்தை இழந்து மத்திய அரசின் எதேச்சிகார போக்கினை கண்டுகொள்ளாமல் வாய்மூடி மௌனமாய் வேடிக்கை பார்க்கும் அவல நிலை தமிழக மக்களை நம்பிக்கையற்ற நிலைக்கு தள்ளியுள்ளது. கிறித்துவ மதம் தழுவிய ஒரே காரணத்திற்காக கிறித்துவ தலித் மக்கள் உரிமைகள் பறிக்கப்பட்டு கடந்த 65 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வரும் சூழ்நிலையில் அதை பற்றி கவலைப்படாமல் முன்னேறிய பார்ப்பனிய ஆதிக்க சாதிக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கி வெந்த புண்ணில் கொல்லி வைத்து மத்திய அரசாங்கம் சமூக நீதி மற்றும் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக செயல்பட்டு வருகின்றது. இந்த சூழ்நிலையில் அனைத்து படிப்புகளுக்கும் நீட் தேர்வு, ரஃபேல் போர் விமான ஊழல், இந்தி திணிப்பு, விலைவாசி உயர்வு, கீழடி ஆய்வு முடக்கம், வேலை வாய்ப்பின்மை, தமிழக பணிகளில் வட இந்தியர் நியமனம், காவல்துறையின் கெடுபிடிகள், பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைகள், அருட்தந்தை ஸ்டான் சுவாமி சிறையில் சித்திரவதை, புதிய மீன்பிடி கொள்கை, ஓபிசி இடஒதுக்கீடு மறுப்பு, பண மதிப்பிழப்பில் தோல்வி, ஜிஎஸ்டி மற்றும் இதர வரிகள் உயர்வு, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, பெட்ரோல் டீசல் மற்றும் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு, 5 மற்றும் 8 வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு, 8 வழி சாலைக்கு புதிய வடிவம், காவிரி மேலாண்மை உரிமை பறிப்பு, புதிய சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு, புதிய கல்விக் கொள்கை எனும் குலக்கல்வி முறை, டெல்டா கார்ப்பரேட்டுகளுக்கு தானம், பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயம், குடியுரிமை திருத்தச் சட்டம் போன்ற கொள்கைகளினால் தமிழ்நாட்டை சுடுகாடாக்க துடிக்கும் பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்று இந்த பொதுக்குழுவில் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. இதுபோன்ற அரசியல் சூழ்நிலைகளை உள்வாங்கி
யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதனை பகுத்து ஆராய்ந்து வாக்குகளை சிதறாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் அங்கம் கொண்டிருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிப்பது என கிறிஸ்துவ மக்கள் கழகத்தின் தமிழ் மாநில பொதுக்குழுவின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்.